மதுரையில் கொரோனா வைரஸை ஒழிக்க சிறப்பு யாகம் நடைபெற்றது. நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்று இரண்டாமலை கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்லும் நிலையில் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. ஒருபுறம் தடுப்பூசி தடுப்பு நடவடிக்கைகள் நடைபெறும் நிலையில் ஆன்மீகத்தில் நம்பிக்கையுள்ளோர் கொரோனாவிலிருந்து விடுபட சிறப்பு பூஜைகள் மந்திரங்களை ஜெபித்தல் ஆராதனைகள் உள்ளிட்டவற்றை நம்பிக்கையோடு செய்து வருகின்றனர். இந்நிலையில் மதுரை தெற்கு மாசி வீதியில் உள்ள திரௌபதியம்மன் கோவிலில் கொரோனா வைரஸ் அழியவும் உலக மக்கள் நோய் தொற்றிலிருந்து விடுபட நன்மையோடு வாழ வேண்டி கோவில் அர்ச்சகர்கள் சிறப்பு யாகம் நடத்தினர். ஹோமகுண்டத்தில் வேத மந்திரங்கள் சொல்ல அக்னி வளர்க்கப்பட்டது. வளர்க்கப்பட்ட அக்னியில் கொரோனா வைரஸ் போன்ற உருவ பொம்மை ஒன்றை உருவாக்கி அதனை ஹோமகுண்டத்தில் போட்டு அர்ச்சகர்கள் யாகம் வளர்த்தனர். தொடர்ந்து திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.